வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஜெனோம் மிஷினோட ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜெனோம் 808A இந்த மிஷினோட ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 49 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடலாம். இது வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சை நம்ம போடுறது வந்து கேம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடணும். ஸோ இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மெஷினில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கேம் வந்து சூஸ் பண்ணணும். இதில் வந்து நம்ம பாபின் மட்டும்தான் வந்து நம்ம போடணும். பாபின் கேஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக போட வேண்டிய தேவையில்லை. பாபின் மட்டும்தான் நம்ம போடணும். பாபின் வைண்ட் பண்ணுறதுக்கு இந்த சைடில் இருக்கிற ஹேண்ட் வீலை வந்து நம்ம வந்து சென்டரில் லிஃப்ட் பண்ணிவிட்டு பாபின் அதில் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதை ப்ரெஸ் பண்ணிடணும். ஏன் அதை நம்ம லிஃப்ட் பண்ணி எடுக்கிறோம்னா, இல்லைனா மிஷினும் சேர்ந்து வந்து ரன் ஆகும். இது வந்து பாபின் மட்டும்தான் ரன் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ரெகுலேட்டர் பார்க்குறோம் இல்லையா, இதில் ஸ்ட்ரெயிட்டுன்னு இருக்கு இல்லையா, இதில் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் போடணும். அதாவது ஸ்டிச் போடுற நேரம் இந்த ரெகுலேட்டர் ஸ்ட்ரெயிட்டில் தான் இருக்கணும். கேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு கேம் சேஞ்ச் அப்படின்னு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ரொட்டேட் பண்ணுற நேரம் கேம் டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம கேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கை வச்சே க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டில் தான் நம்ம கொண்டு வைக்கணும். என்னதான் நமக்கு ஸ்டிச் வந்து அதில் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து விழும். இப்போ நமக்கு 0 கேம் நம்பர் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு, ஜிக்ஸாக், பட்டன் ஹோல், இந்த மூணுமே வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மூணு ஸ்டிச்சையும் வந்து இந்த 0 கேமில் தான் வந்து நம்ம வந்து போட முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெயிட்டில் வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இதில் நம்ம இப்போ வந்து என்னென்ன கேம் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் வந்து டோட்டலாக வந்து 49 கேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், இந்த கேம் எல்லாமே வந்து ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு ஸ்டிச் வந்து போடும். இதில் வந்து நமக்கு வந்து டபுள் நீடில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதுலேயே கேம்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில கேமில் வந்து அந்த டபுள் நீடில் சிம்பிள் இருக்காது, சில கேமில் வந்து டபுள் நீடில் இருக்கும். அப்புறமா அந்த ஸ்டிச்சோட டிசைன் அந்த இது இருக்கும். அப்புறமா கேம் நம்பர் இருக்கும். ஸோ நமக்கு அதை பார்த்தே நமக்கு என்ன ஸ்டிச் போடணும்னு டிசைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சூயிங் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூயிங் கைடு வச்சு நமக்கு என்ன ஸ்டிச் வேணும் அப்படின்னு பார்த்து கரெக்டான கேம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து நமக்கு போடுறதுக்கு இந்த சூயிங் கைடு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சூயிங் கைடை வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கீழே வந்து ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா ஸ்டிச் ரெகுலேட்டரில் எதில் வைக்கணும், அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த சூயிங் கைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கேம் யூஸ் பண்ணி அதோடய ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.